ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெண்டு கட்டு ஒயர் வச்சு ஆம்லா நாட் கூடை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் முடிச்சு கூடை அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு ரோல் கிளாஸ் ஒயர் நான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் ஒயர் எடுத்தாக்க நமக்கு சரியாக இருக்கும். ஒயரை அளக்கிறதுக்கு இந்த மாதிரி நடுப்புறை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கவரை ரெண்டு பக்கமும் அந்த கட்டி இருப்பாங்க. அந்த கட்டை நம்ம எடுத்துட்டு இப்படியே எடுத்து நம்ம அளந்து எவ்வளோ ஒயர் வேணுமோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் கவரையும் பிரிச்சுக்கலாம். நீங்கள் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நடுப்புற சென்டரில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது. நான் 7 அடி எடுத்திருக்கேன், பாருங்கள். 7 அடி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7 7 அடி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த லைட் கலர் ஒன்று, டார்க் கலர் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போது அதை அப்படியே அளந்துக்கோங்க. ஒரு ஒயர் மட்டும் நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்தால் போதும். அடுத்தடுத்து நம்ம அளந்து கட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஒயரை வச்சே நீங்கள் அளந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் 22 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து டார்க் க்ரீன் இருக்கு இல்லையா, அதையும் அதே மாதிரி அளந்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுவும் 7 அடியில் எடுத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு ஒயர் நீங்கள் அளந்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ஏற்கனவே அளந்து அந்த லைட் கலர் வச்சுருக்கீங்கல்ல, அதை கூட அளந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அளந்து காமிச்சிருக்கேன். ஒரு ஒயர் அளந்துக்கிட்டாக்கா மீதி எல்லா ஒயரும் நீங்கள் அது மாதிரியே அதை வச்சு அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டார்க் கலரில் நம்ம 20 ஒயர் கட் பண்ணிக்க போகிறோம். அந்த லைட் கலரில் 22, இந்த டார்க் க்ரீனில் 20 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கும் இல்லையா, அந்த ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த ஃபஸ்ட்டு நாட்டு போட கற்றுக்கோங்க. ஆம்லா நாட் எப்படி போடுறது, நெல்லிக்காய் முடித்து எப்படி போடுறது அப்படின்றத கற்றுக்கோங்க. இதுதான் ரன்னிங் ஒயர்னு நினச்சிக்கோங்க. 3 ஒயர் வேணும் அதுக்கு. இந்த சின்னதாக உள்ள பாகம் கொஞ்சமாக நம்ம விட்டுருக்கிறத மேலே வச்சுட்டு அடியில் கட்டோட வர ஒயரை அடிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அடுத்து 2வது ஒயர் வயலட் கலர் எடுத்திருக்கேன், பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதை மேலே இந்த மாதிரி வச்சு கட்ட விரலில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போது இதை ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி சமமாக அடுத்து க்ரீன் கலர் ஒயர் உங்களுக்கு எடுத்திருக்கேன். நான் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக 3 கலர் ஒயர் எடுத்திருக்கேன், பாருங்கள். இப்போ அதை ரெண்டும் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு மேலேயும் இந்த மாதிரி போட்டு கட்ட விரல் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. மொத்தம் நம்ம 3 ஒயர் இப்போ எடுத்திருக்கோம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக நான் இதை சும்மா 3 கலர் போட்டு காட்டுறேன். இப்போது அடிப்பக்கமாக வர ஒயரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சிங்கல்ல ரன்னிங் ஒயரு, அதை அடிப்பக்கமாக வர ஒயரை எடுத்துக்கோங்க. அடுத்தது வயலட் கலர் ஒயர் ஃபஸ்ட்டு மேலே மாட்டணும், அது கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்னு நினச்சிக்கோங்க. அதை 1 ஹோல்ஸில் மட்டும் மாட்டுங்க, அடிப்பக்கம் உள்ளதை எடுத்து. அதே மாதிரி க்ரீன் கலர் அந்த ரெண்டுக்கும் சேர்த்து மாட்டியிருந்தோம், அதில் அடிப்பக்கம் உள்ளதை எடுத்து ரெண்டுலேயும் விடணும். அடிப்பக்கம் உள்ளதை எடுத்து பாருங்கள், இந்த 2 ஹோல்ஸ்லேயுமே விடணும். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு மடித்ததை கீழேருந்து அடிப்பக்கம் உள்ளதை மேலே வச்சுக்கணும். அடுத்து வயலட் கலர் எடுத்து மாட்டிக்கிட்டோம், 1 ஹோல்ஸில் மட்டும் மாட்டினோம். அடுத்தது அந்த க்ரீன் கலர் ரெண்டுக்கும் சேர்த்து மாட்டியிருந்தோம் இல்லையா, அதை வந்து 2 ஹோல்ஸ்லேயும் விட்டோம். விட்டுட்டு இதை அப்படியே எல்லா பக்கமும் டைட் பண்ணாக்கா நமக்கு இந்த ஆம்லா நாட் வந்துடும், அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு சின்ன சின்ன ஒயர் கட் பண்ணி போட்டு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு 3 ஒயர் எடுத்து போட்டு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அடுத்து கூடை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரன்னிங் ஒயர். இப்போ பாருங்கள், கூடை பின்னுறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த ரன்னிங் ஒயர் நான் இந்த லைட் கலர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லைன் நம்ம ஆரம்பிக்க போகிறோம், கூடை பின்னுறதுக்கு அடி போடுற போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக வச்சுருக்கோம் இல்லையா. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த லைட் கலர் ஒயர் இருக்குல்ல, அதை 2 ஒயர் நம்ம எடுத்து இப்படி சமமாக மடித்து வச்சுக்கணும். தனித்தனியாக
ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளைனாக அந்த நாட்டு போட போகிறோம், ஒரே கலரில் வர மாதிரி போட போகிறோம். அதனால் எது 22 ஒயர் எந்த கலர் நீங்கள் வெட்டியிருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயர் அதே கலரே கட்டிலிருந்து எடுத்து அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சுக்கோங்க. இதுதான் ரன்னிங் ஒயர், அதை தனியாக எடுத்துக்கலாம். அதில் சொருகிற அளவுக்கு நம்ம இவ்வளோ விட்டால் போதும், ஒரு அரைடி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மேலே சின்னதாக உள்ளதும் அடியில் வந்து ஒயர் கட்டோட உள்ளதும் இருக்கணும், அடிப்பக்கம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ரெண்டாக சமமாக மடிச்சிருந்தோம்ல, கட் பண்ணி வச்சுருந்தோம்ல 22 ஒயர், அதிலிருந்து ரெண்டு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் மாட்டி எக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு மூணாவதாக உள்ள ஒயரை அது ரெண்டுக்கும் சேர்த்து மாட்டிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்து மேல் பக்கம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மாட்டின ஒயரை அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும், ஃபஸ்ட்டு ஓட்டையில் மட்டும் விடுங்க. அடுத்து அது ரெண்டுக்கும் சேர்த்து மாட்டணும் இல்லையா ஒரு ஒயரு, அதை வந்து ரெண்டு ஹோல்ஸ்லேயும் விடணும். அடிப்பக்கம் உள்ள ஒயர் எடுத்து எல்லாத்துலேயுமே நீங்கள் அடியில் அடியில் வர ஒயர் தான் எடுக்கணும். மடங்காமல் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ அப்படியே எல்லாத்தையும் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்லா நாட் வந்துடும். அதுக்கு தான் நீங்கள் மூணு ஒயர் எடுத்து தனியாக நீங்கள் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா அது மாதிரி போட்டு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் டைட் பண்ணிட்டால் நமக்கு அந்த சின்ன நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஷேப் நமக்கு கிடச்சிரும். ஆறு பக்கமும் வரும் பாருங்கள். இப்போது மேலேயும் கீழேயும் ஆப்போசிட்டில் எதிர் எதிராக உள்ள ஒயருங்களை எடுத்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், இது ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த அதிகமாக இருக்கிற பக்கத்தை இப்படி மேலே கொஞ்சமாக தள்ளி அதுக்கு நேர் எதிராக உள்ளதை இழுத்தாக்க சமமாயிடும். இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒயர் ரெண்டு ஒயர் எடுத்து மாட்டணும்ல, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க சமமாக இருக்குது இப்போது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கு இல்லையா அந்த நேர் எதிராக அதையும் பார்த்துக்கணும். அடுத்து க்ரீன் கலர் ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாம். நீங்கள் ரெண்டு லைட் கலர் ஒயரு, ரெண்டு டார்க் கலர் ஒயரு அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். ரெண்டு ஒயர் எடுத்து பாருங்கள் சரிசமமாக மடிச்சிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தது தான் இது. 20 ஒயர் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல டார்க் க்ரீனில், அது தான் அது. இப்போ ரன்னிங் ஒயர் நமக்கு இந்த பக்கம் இதை மடிச்சிக்கோங்க. லைட் கலரை ஃபஸ்ட்டு ஒன்று மாட்டிக்கணும், ஒரு டார்க் க்ரீனை மாட்டி இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கணும். அதுக்கு மேலே அந்த ரெண்டையும் சேர்த்து இன்னொரு ஒயரை சமமாக மடித்ததை போட்டுக்கணும். இப்போ அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து கீழ்ப்பக்கம் உள்ளதை மேலே வச்சு கட்டை விரலில் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு மாட்டின ஒயரை ஒரே ஒரு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. அடுத்து ரெண்டாவதாக ரெண்டுக்கும் சேர்த்து மாட்டியிருந்தோம்ல அந்த ஒயரில் அடிப்பக்கத்தில் உள்ளதை எடுத்து ரெண்டு நாட்லேயும் சொருகணும், அந்த ரெண்டு ஹோல்ஸ்லேயும் விடணும். விட்டு இழுத்துட்டிங்கன்னா எல்லா பக்கமும் சேர்ந்து இழுத்திங்கன்னா ஆம்லா நாட் உங்களுக்கு வந்துடும். இப்போது ரெண்டாவது முடிச்சு போட்டாச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து அந்த ஸ்டார் மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வரும். இடையில நான் அது என்ன மாற்றம் பண்ணுறேன்றத பார்த்தா தான் தெரியும். இப்போ மேலேயும் கீழேயும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அப்போது அந்த பக்கத்துக்கு நேர் எதிராக உள்ள ஒயரை கொஞ்சம் மேலே தள்ளி இழுத்திங்கன்னா வந்துடும். அதே மாதிரி ரெண்டு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு ஒயரையும் செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருக்கா, அப்போ இந்த பக்கம் தள்ளி மேலே இழுத்திங்கன்னா சமமாயிடும். இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும் நீங்கள் அது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணதுன்னு பார்த்துக்கணும். இப்போது அடுத்தது ரெண்டு லைட் கலர் போட போகிறோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வாங்க. சமமாக மடிச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை சமமாக மடிச்சுக்கணும். இப்போது ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்குல்ல அந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு ஒயரை இந்த மாதிரி மாட்டிடுங்க. சமமாக மடித்து ரெண்டாவது ஒயரும் அந்த ரெண்டையும் சேர்த்து போட்டுருங்க. இப்போ ரன்னிங் ஒயர் கீழேருந்து மேலே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு மாட்டின ஹோல்ஸில் அடிப்பக்கம் உள்ள ஒயர் அந்த பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு பூ மாட்டணும் இல்லையா அதில் வந்து அடியிலேருந்து உள்ளார விட்டுக்கோங்க. ஒரு ஹோல்ஸில் விட்டுட்டு அடுத்து ரெண்டுக்கும் சேர்த்து மாட்டியிருந்தோம்ல அந்த ஒயரில் அடிப்பக்கம் உள்ள ஒயர் எடுத்து ரெண்டுலேயும் சேர்த்து விடுங்க. நீங்கள் இதை பொறுமையாக போட்டு இந்த பிட்டு ஒயர் எடுத்து சின்ன சின்னதாக ஒயருங்க கட் பண்ண ஒயருங்களை மூணு பீஸ் கட் பண்ணி நீங்கள் இது மாதிரி போட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஈஸியாக வந்துடும்.
இதே மாதிரியே நீங்கள் ரெண்டு லைட் கலரு ரெண்டு டார்க் கலருன்னு எடுத்து எடுத்து ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. அந்த ரன்னிங் ஒயர் ஒன்று இருக்கும். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு ஒரு தடவையும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி செக் பண்ண போகிறோம், சரியாக சமமாக இருக்கான்னு பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமெல்லாம் நம்ம சமமாக இருக்குதா அப்படின்னு பார்க்க தேவையில்லை. இந்த ஒரு லைன் மட்டும் போடும்போது சமமாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ அடுத்து டார்க் க்ரீன் ஒயரு ரெண்டு எடுத்து போடணும். ரன்னிங் ஒயரை மடித்தாச்சு, டார்க்கு கலர் ஒயரை அதுக்கு மேலே வச்சாச்சு. இப்போது அந்த டார்க்கு க்ரீனு இன்னொன்று எடுத்தாச்சு, ரன்னிங் ஒயரை மேலே வச்சாச்சு. அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் மாதிரி வச்சதை ஒரு ஹோல்ஸில் விட்டுருங்க. அடுத்து அது ரெண்டுக்கும் சேர்த்து மாட்டினதை அடியில் உள்ள ஒயர் எடுத்து ரெண்டு ஓட்டையிலையும் விட்டுருங்க. அவ்வளோதான். விட்டுட்டு ரெண்டுலா பக்கமும் நம்ம இழுத்தோம்னா ஆம்லா நாட் நமக்கு வந்துடும். எல்லா பக்கமும் டைட் பண்ணிங்கன்னா அந்த நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காவுக்கு மேல் பக்கம் நமக்கு இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே இருக்கும். இப்போ மேலேயும் கீழேயும் செக் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க, ஏன்னா அப்புறம் மேலே கூட நம்ம போட்டுட்டு வரும்போது ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் ஒயர் பத்தாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பூ ஜாயின் பண்ணும்போதும் ஒயர் ஜாயின் பண்ணும்போதும் பார்த்துக்கணும். இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒயருங்களை மட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் நமக்கு, மேலெல்லாம் சரியாக வந்துடும். எல்லாத்தையும் இந்த மாதிரி லூஸ் ஆகாமல் டைட் பண்ணிக்கோங்க அப்பப்போ. ரொம்ப ஈஸி தான் இது, கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸி தான். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு இதாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரியே நான் இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டும் லைட் கலரு டார்க் கலர் ரெண்டையும் ரெண்டு ரெண்டு ஒயராக வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆரம்பிக்கிறதும் நமக்கு லைட் கலர்லேயே ஆரம்பிச்சிருக்கோம், லாஸ்ட்டு முடிக்கும் போதும் அந்த லைட் கலர்லேயே முடிச்சிருக்கோம். இப்போது இதை நம்ம வந்து ரன்னிங் ஒயரு கட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை நம்ம சும்மா ஒரு அரை அடி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அது சொருகிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும்தான் அப்படி, அடுத்த லைனுக்கெலாம் நம்ம ஒயர் எப்படி விடுறதுன்னு நான் சொல்கிறேன். இது பின்னாடி நம்ம கட் பண்ண தான் போகிறோம், அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணால் போதும், அடுத்த லைனுக்கெலாம் நம்ம நீட்டமாக ஒயர் விடணும் சைடில். இப்போது அடுத்த லைன் வந்து டார்க்கு க்ரீன் எடுத்துக்கோங்க. இது நடு சென்டர் லைனு, அது அடையாளத்துக்கு உங்களுக்கு அந்த கட் பண்ணது அடையாளமாக இருக்கும். இப்போது இந்த சைடில் மேலே போகுது இல்லையா, அந்த ஒயரை வச்சு இந்த ரன்னிங் ஒயரை அளந்துக்கணும். ரன்னிங் ஒயர் டார்க்கு கலர் எடுத்திருக்கோம், அதை பாருங்கள், அந்த சைடில் மேலே போகிற ஒயரை அளந்து அந்த க்ரீன் கலர் டார்க்கு க்ரீனை மடிச்சிக்கோங்க. இப்போ எக்ஸ் மாதிரி வருது இல்லையா, அதில் தான் நம்ம போடணும். அதுலேயே உங்களுக்கு சைடில் இப்படி ஒத்தையாக ஒரு ஒயர் வரும், அதில் போட்டக்கூடாது. அந்த ரெண்டு நாட்டு ரெண்டு முடிச்சு நெல்லிக்காய் முடிச்சிக்கும் நடுப்பறை இன்னொரு நாட்டு நம்ம இப்போ போடுறது வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கிராஸ் ஆகும், ரெண்டு ஒயர் வந்து இன்டூ மாதிரி கிராஸ் ஆகும், அந்த ஒயரை தான் நம்ம இந்த ஒயரோட போடணும். இப்போ ரன்னிங் ஒயரை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கிராஸ் ஆகிற ஃபஸ்ட்டு ஒயரை வச்சுட்டு எப்பயும் போடுற மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு போடணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது அடியில் வந்து கீழே கொஞ்சம் கேமராவில் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ இப்போ அடுத்தது பாருங்கள், போட்டு காட்டுறேன், அதை நான் கவனிக்காத விட்டுட்டேன். அங்கே பாருங்கள், இப்போ இந்த சைடில் பாருங்கள் அளந்துக்கணும், அளந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மேலே நீட்டமாக போகிற ஒயர் பாருங்கள், இப்போ மேலே நல்லா காட்டுறேன். இந்த ஒரு ஒயர் விட்டுருக்கணும், தனியாக இருக்கிற ஒயரை விட்டுட்டு எங்கே கிராஸ் ஆகுதோ பெருக்கல் குறி மாதிரி வருதோ அந்த ஒயரை ரெண்டையும் தான் நம்ம போட ஆரம்பிக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு, க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு, அது சைடில் பார்த்திங்களா நீட்டமாக நம்ம விட்டுருக்கோம், அது விடணும். மேலே போகிற ஒயரை அளந்து சைடில் விடணும். ரெண்டாவது லைனுக்கு நீங்கள் ஃபஸ்ட் லைனு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக விட்டோம்ல ஒரு அரை அடி, அந்த மாதிரி இல்லை, இதுக்கு மேலே போகிறத விடணும். இப்போது எங்கெங்கெல்லாம் இப்போ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு தெரியும் கிராஸாக வரும், அந்த மாதிரி கிராஸாக வரதெல்லாம் நம்ம போட்டுகிட்டே வரணும். எப்பையும் போல் போடுறது தான் இது. முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒயரை போட்டோம், இப்போ நம்ம மேலே அதுக்கு மேலே வர கிராஸாக வர ஒயரையே போட போகிறோம். ஒரு ஒயர் ரன்னிங் ஒயராக இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ பெருக்கல் குறி மாதிரி வரும், இப்படி மடிச்சிக்கோங்க.
அந்த இன்டு மாதிரி வரதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அந்த எக்ஸ் மாதிரி அப்படி மடித்து கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஒயர் எடுத்து அது மேலே ரெண்டுக்கும் சேர்த்து முடிச்சு போடுற மாதிரி போட்டிங்கன்னா சரியாக வந்துடும். நீங்கள் அந்த ஒயர் லைனை ஸ்டார்ட் பண்ணும்போது, செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது சைடில் ஒத்தையாக ஒரு ஒயர் நிற்கும், அந்த ஒயரை போட்டுறக்கூடாது, பெருக்கல் குறி மாதிரி வரும். அந்த ஒயர் ரெண்டையும் தான் நம்ம போடணும், ரன்னிங் ஒயரோடு மடித்து, இந்த டார்க் க்ரீன் ஒயரோடு மடித்து போடணும். பாருங்கள் பெருக்கல் குறி மாதிரி வருது இல்லையா, அது ரெண்டையும் தான் நம்ம அடுத்து போட போகிறோம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அது வந்து கேப்பில் வரும். கீழே இப்போ ஃபஸ்ட் லைனில் ரெண்டு பூ இருக்குன்னா அந்த ரெண்டு பூவுக்கும் நடுப்புற இது வர மாதிரி வரும். அந்த மாதிரி வருதான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். நம்ம நார்மல் நாட்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வரும், இது அப்படி வரக்கூடாது, கிராஸாக வரணும். இதே மாதிரியே போட்டுட்டு வாங்க. இதுக்கு மேலே ஈஸி, ஃபஸ்ட் லைன் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்தது அந்த பெருக்கல் குறி மாதிரி வர்றது வருதா, ரெண்டு பூவுக்கும் நடுப்புற அடுத்த லைன் வருதா, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். அதே மாதிரி லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க. அடுத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு நாட்டு போடுறேன். இதில் ரெண்டாவது லைனில் லாஸ்ட்டு நாட்டு இது. இப்போது அது பாருங்கள் எப்படி வருதுன்னு, பெருக்கல் குறி மாதிரி வருது. ரன்னிங் ஒயரை இப்படி வச்சுக்கிட்டேன், ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஒயர் போட்டாச்சு. எப்பயும் நம்ம போடுற மாதிரி தான். இப்போது செகண்ட் லைன் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் லைன் முடிச்சுட்டு இது ஒயர் கட்டிலேயே இருந்து வர ஒயரை எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் லைனுக்கு சும்மா சொருகிறதுக்கு அரடி விட்டோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு நீட்டமாக நம்ம ஒயர் விடணும். அந்த ஹைட்டு மேலே போகுது இல்லையா, அந்த ஒயரை வச்சு அளந்து அந்த அளவுக்கு இதை கட் பண்ணி விடணும். பாருங்கள் இந்த கட்டிலிருந்து வரது, அதை தான் நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம், அந்த ஒயரு அதை கட் பண்ணியாச்சு. மேலே பாருங்கள், அந்த மேலே போகிற ஒயருக்கு அளந்து அந்த மாதிரி கட் பண்ணி விடணும். ஃபஸ்ட் லைனு லைட் கலரில் போட்டோம் ரன்னிங் ஒயர் வச்சு, ரெண்டாவது லைனு டார்க் கலர் போட்டோம். இப்போ மூணாவது லைன் போட போகிறோம். அடி போடுறது மூணாவது லைனுக்கு லைட் கலர் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு நம்ம ஒயர் விடணும். நீங்கள் அந்த க்ரீன் கலர் ஒயரு சைடில் போகுது இல்லையா, அந்த ஒயரை வச்சு அளந்து போட்டுக்கோங்க. இன்டூ மாதிரி வர இடத்துல நம்ம அப்படியே ஜாயின் பண்ணணும். சைடில் ஒரு ஒயர் வரும், அதை விட்டுறணும். அந்த க்ரீன்லேயே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் சைடாக ஒத்தையாக ஒரு ஒயர் வருது, அதை வந்து விட்டுறணும். இப்போது மேலே போகிற ஒயரை அளந்துக்கோங்க. அந்த லைட் கலர் கட்டிலேருந்து ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன், அதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதில் பாருங்கள், இந்த பக்கம் ஒத்தையாக இருக்கிற ஒயரை போட்டுறக்கூடாது, அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டும் பெருக்கல் குறி மாதிரி வரும் கேப்பில், அந்த ரெண்டு நாட்டுக்கும் கேப்பில் பெருக்கல் குறி மாதிரி வரும், அந்த ரெண்டு ஒயரை தான் நம்ம போடணும், அந்த ஒயரை போட்டுறக்கூடாது, அது தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் லைன் இப்போ ரெண்டாவது லைன் போடும்போது சரியாக உங்களுக்கு கேமராவில் பதியலை, அதனால தான் இப்போ அந்த மூணாவது லைனுக்கு நல்லா காமிச்சிட்ருக்கேன், அதை சொல்லி காமிக்கிறேன். இப்போது பாருங்கள், அந்த ஒத்தையாக போகிற ஒயரை விட்டுறணும், ரெண்டு ஒயராக வரும் கிராஸாக, அதில் நம்ம இந்த ஒயரை வச்சு நம்ம இந்த மாதிரி போட ஆரம்பிக்கணும். ரன்னிங் ஒயரை மடித்து வச்சுக்கிட்டு அந்த கிராஸாக வர ஒயர் ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நம்ம எப்பயும் ஆம்லா நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மூணு துண்டு ஒயராக கட் பண்ணி, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு, நீங்கள் மூணு பீஸ் கட் பண்ணி வச்சு போட்டு பார்த்துட்டிங்கனாவே அடுத்தடுத்து உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது மூணாவது லைனில் கிராஸாக இப்படி வருது பார்த்திங்களா, ஒரு வந்து ப்ளைனாக ஒரு பூ வந்துச்சு, அடுத்தது டார்க் க்ரீன் போட்டோம், அடுத்தது இப்போ லைட் கலர் போட்டிருக்கோம். இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், அந்த சைடில் அந்த இன்டு மாதிரி வரும், அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், அதே மாதிரியே போட்டுகிட்டே வாங்க. ரெண்டு நாட்டு முதலைன் போட்டதில் ரெண்டு நாட்டுக்கும் இது இடையில வர மாதிரி வரும், அடுத்த நம்ம மூணாவது அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு கலர் லைட் கலர் லைன் வச்சாக்கா அடுத்தது டார்க்கு கலர் ஒரு லைனு, அந்த மாதிரி வச்சு போட்டுக்கிட்டே வாங்க.
போட்டாச்சு. இப்போ இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் போடலாம். போட்டுட்டு சைடில் போகிற ஒயரை மேலே போகிற ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர்னு வச்சு போட்டுகிட்டே வரலாம். போட்டுட்டு மொத்தம் எத்தனை லைன் போடுறதுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கேன். இந்த நடு லைன் இல்லாமல் அஞ்சு லைன் போட்டிருக்கேன். நடு லைனு லைட் கலர் போட்டோம், அடுத்தது டார்க்கு கலர், ஒரு லைட் கலர், அப்புறம் டார்க் கலர், அந்த மாதிரி போட்டிருக்கோம். அஞ்சு லைன் நடு லைன் இல்லாமல் அஞ்சு லைன் போட்டிருக்கோம். இந்த ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அந்த லைன் இல்லாமல் அஞ்சு லைன் கீழே போட்டுட்டோம். இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். அடுத்த பக்கம் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு லைட் கலரில் ஆரம்பித்தோம் இல்லையா, அடுத்தது டார்க்கு கலரில். இப்போது மேலே அளந்து எடுத்துக்கோங்க. சைடில் மேலே போகுது இல்லையா, அந்த ஒயரை அளந்து ரன்னிங் ஒயரை மடிச்சிக்கோங்க. இது லைட் கலர் போட்டிருந்தோம் ஃபஸ்ட் லைனு, அதனால் அடுத்த லைனுக்கு வந்து நம்ம டார்க்கு கலர் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சைடில் ஒத்தையாக போகும் அந்த ஒயரை விட்டுறணும். ரெண்டு நாட்டுக்கும் இடையில் கிராஸாக போகுது இல்லை, அந்த ஒயரை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிராஸ் ஒயர் எடுத்து உள்ளார வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாட்டு எப்பையும் போடுறோம்ல, அதே மாதிரி போட்டுருங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு தெரிகிறதுக்கு அந்த ரெண்டு நாட்டுக்கும் கேப்பில் இந்த நாட்டு வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது அடுத்த பக்கத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு லைனு ஒரு பக்கம் நம்ம அஞ்சு லைன் போட்டிருக்கோம், நடு லைன் இல்லாமல் அஞ்சு லைன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த பக்கமும் அதே மாதிரி ஒரு லைட் கலரு ஒரு டார்க் கலருன்ற மாதிரி மாற்றி மாற்றி வரணும். அதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்து லாஸ்ட்டில் அளந்து கட் பண்ணி விடுங்க. அந்த மேலே போகிற ஒயரு, அதுக்கு மேலே ஹைட்டாக போயிட்டுருக்குல்ல, அந்த ஒயரை வச்சு அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். இப்போது டார்க் க்ரீன் போடுறோமா, அடுத்தது லைட் கலர் போடுங்க. ரெண்டாவது லைனு நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ஒயர் ஒரு ரோல் வச்சு ஒயர் கூட போட்டிருக்கோம், ரெண்டு ரோல் வச்சும் போட்டிருக்கோம், லஞ்ச் பேக்லாம் போட்டிருக்கோம், சிவன்கன் கூட கிராஸ்கட் கூட எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அந்த கிராஸ்கட் கூடையும் ரெண்டு ரோல் வச்சு போட்டிருக்கோம், ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது இதே மாதிரியே இந்த ரெண்டாவது லைன் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். இப்போ பாருங்கள், போட்டு முடித்தாச்சு. நடு லைன் இல்லாமல் பாருங்கள், அதுதான் நடு லைன். அது இல்லாமல் அந்த பக்கம் அஞ்சு லைன், இந்த பக்கம் அஞ்சு லைன், மொத்தம் பதினோரு லைன் வந்திருக்கு நமக்கு. நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு எல்லா ஒயரும் சைடில் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிராஸ் கிராஸாக வரும். அந்த மாதிரி கிராஸ் கிராஸாக வர ஒயரை அப்படியே வச்சிடணும். ஒரு ஒயர் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு தனியாக நிற்கும். இந்த பக்கம் இது ரெண்டும் கிராஸாக இருக்கும், அந்த பக்கமும் கிராஸாக இருக்கும். அந்த ஒரு ஒயர் மட்டும் எந்த ஒயரும் அதுக்கு இன்ட்டு மாதிரி வராமல் இருக்கும், பெருக்கல் குறி மாதிரி வராமல் இருக்கும். அந்த ஒயரை நீங்கள் சொருகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிடணும். இப்போது இந்த பக்கமும் பாருங்கள், இந்த பக்கம் ரெண்டு ஒயரும் பெருக்கல் குறி மாதிரி வருதா, அந்த பக்கமும் பெருக்கல் குறி மாதிரி ரெண்டு ஒயர் வரும். ஒரு ஒயர் மட்டும் உங்களுக்கு தனித்து நிற்கும் பாருங்கள். அந்த ஒயரை மட்டும் கொஞ்சமாக சொருகிற மாதிரி கட் பண்ணுங்கள். நாலு பக்கமும் அது மாதிரி நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் லைனில் அது கட் பண்ணிட்டோம், அது தனியாக இருக்குங்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி கொஞ்சமாக விட்டு அந்த லைனை வச்சுருந்தோம். இப்போ இந்த பக்கமும் பாருங்கள், அந்த சைடுலேயும் கிராஸாக ரெண்டு ஒயர் வருது பெருக்கல் குறி மாதிரி, இந்த பக்கமும் வருது. இந்த ஒரு ஒயர் மட்டும் தனியாக நிற்கும், அந்த ஒரு ஒயரை சொருகிற அளவுக்கு அரடி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போது மூணு மூலையில் கட் பண்ணிட்டோம். இப்போ இது நாலாவது மூலையில் பாருங்கள், இந்த பக்கம் உங்களுக்கு பெருக்கல் குறி மாதிரி வருது, அந்த கையில் இந்த பக்கம் தள்ளி பிடிச்சிக்கிட்டேன். அந்த பக்கமும் அந்த மாதிரி பெருக்கல் குறி மாதிரி வரும், ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும். இந்த ஒரு ஒயர் மட்டும் தனித்து நிற்கும், அந்த தனியாக இருக்கிற ஒயரை மட்டும் நீங்கள் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போது பின்பக்கம் எடுத்து அப்படியே அதை சொருகணும். நம்ம ஆறு பக்கமும் இப்போ இருக்குது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு லைனு நம்ம அந்த மாதிரி விட்டு தான் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அந்த கட் பண்ணின ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயருங்களை நம்ம உள்ளர சொருவி விடணும். இது வந்து நம்ம ஃபஸ்ட் லைன் போடும்போதே நம்ம அதனால தான் ஒரு அரடி மட்டும் விட்டு நம்ம போட்டது, அதுக்கப்புறம் கட் பண்ண தானே போகிறோன்றதுனால தான் அந்த ஃபஸ்ட் லைன் அப்படி போட்டிருந்தோம். இப்போது அதை உள்ளார நீங்கள் எவ்வளோ தூரம் அதை சொருக முடியுமோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும்.
உங்களுக்கு எத்தனை நாட்டு வரைக்கும் அது போக முடியுதோ அது வரைக்கும் சொருகிட்டு மீதி ஒயரை கட் பண்ணிடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஆறு பக்கமும் சொருகிற மாதிரி வரும். நம்ம இப்போ நாலு ஒயர் கட் பண்ணியிருந்தோம், நாலு பக்கமும் ஃபஸ்ட் லைனு போடும்போதும் கொஞ்சம் விட்டுட்டு தான், அரைடி விட்டுட்டு போட்டிருந்தோம் இல்லையா ஃபஸ்ட் லைனு, அந்த ஒயரும் சேர்த்து ஆறு ஒயர் வரும். ஆறு பக்கமும் அந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மூளை திருப்பி கார்னர் திருப்பி போடும்போது உங்களுக்கு இந்த டிசைன் நல்லா வரும். கூட பாருங்கள் இந்த பக்கமும் அதை சொருகிறேன். அப்படி அப்படியே க்ராஸாக எந்தெந்த பக்கம் அது போகுதோ அந்த பக்கம்லாம் அதை சொருகி விட்டுருணும். அந்த நேருக்கா பாருங்கள், இதை அந்த பக்கமாக அப்படி வச்சு சொருகிருங்க. இந்த பக்கம் உள்ளதை அந்த நேருக்கு வச்சு சொருகுங்க. இந்த பக்கம் கட் பண்ணதை இந்த பக்கமாக சொருவிடுங்க. இப்போது எல்லாத்தையும் பாருங்கள், நான் அது மாதிரி சொருகிட்டேன். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது திருப்பிக்கோங்க. இப்போது நம்ம மேலே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரன்னிங் ஒயரை நான் க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் லைனு க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நாட்டிலருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். பெருக்கல் குறி மாதிரி எங்கே வருதோ அந்த ரெண்டு ஒயரை வச்சு போடுறதுக்காக போடணும். இப்போது சொருகிற அளவுக்கு கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு மடிச்சிக்கோங்க. ரன்னிங் ஒயர் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடித்த ரன்னிங் ஒயர் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பெருக்கல் குறி மாதிரி வரதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து மேலே அந்த மாதிரி வச்சுருக்கோம். அடுத்த ஒயரை அது ரெண்டையும் சேர்த்து போட்டுருங்க. இப்போ ரன்னிங் ஒயரை கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேலே வச்சு பிடிச்சிட்டு அந்த ஃபஸ்ட்டு பூவுக்கு மடித்து போட்டோம்ல அதில் உள்ள ஒயர் எடுத்து அந்த ஒரு ஹோல்ஸில் விடுங்க. அடுத்து அது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஒயர் போட்டிருப்போம், அந்த ஒயரை ரெண்டுக்கும் சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு எப்பயும் போடுற நம்ம பூ தான், நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கில் போட்டோம்ல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு நாட் போட்டோம்ல அதே மாதிரி தான் இதுவும். நம்ம இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ரெண்டு பூவுக்கும் அடுத்த பேஸில் இருக்கிற ரெண்டு பூவுக்கும் நடுப்புற வருதான்னு தெரியும். இப்போ அந்த கொஞ்சம் விட்டுட்டு போட்டிருந்தோம் இல்லையா ரன்னிங் ஒயர், அதை உடனே சொருகி விட்டுருங்க. ரன்னிங் ஒயரு க்ரீன் கலர் தானே நம்ம எடுத்திருக்கோம், அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு நம்ம போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம ஒரு நாட் போட்டுட்டு அதை உள்ளார எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் சொருகிடுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போது ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்தடுத்து அது பாருங்கள் பெருக்கல் குறி மாதிரி உங்களுக்கு வந்துட்டுருக்குது, நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு ஒயரையும் தான் போடணும். ரன்னிங் ஒயரை மடிச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி லூப் வச்சுக்கோங்க, மூணாவது ஒயரை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ எப்பயும் போடுற மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். இதே போல் அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த மூளை திருப்புறப்ப மட்டும் நம்ம ஆறு பக்கமும் அந்த ஒயர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல தான் கார்னர் திருப்புறது வரும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட வேண்டியது வரும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அப்படியே போட்டுகிட்டே வரணும். அதுவும் ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் அப்படி உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து மேலே வர லைனுலாம் உங்களுக்கு ஈஸியாக அந்த ஒயர் ரெண்டு ரெண்டாக க்ராஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அந்த ரெண்டு ஒயருக்கும் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள் ரெண்டு ஒயர் அப்படியே பெருக்கல் குறி மாதிரி வருது பார்த்தீங்களா, அவ்வளோதான். அதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நம்ம கிராஸ் நாட்டு கூட போட்டிருப்போம்ல, கிராஸ் கட் கூட அந்த போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும். அந்த பூ போடுறதுக்கு நீங்கள் இந்த சின்ன சின்ன ஒயரில் போட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டாவே ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போது இதை அப்படியே போட்டுகிட்டே வாங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த ஒயர் கட் பண்ணி சொருகணும் இல்லையா, அந்த இடம் வரும்போது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அந்த இடம் வந்தாச்சு. நம்ம கட் பண்ணி சொருகின ஒயர் பாருங்கள் அந்த இடம்தான். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்கும். நம்ம அடுத்து பாருங்கள் அந்த பக்கம் ரெண்டு ஒயர் க்ராஸ் ஆகுது, அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயரோட போட போகிறோம். அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கேப் வர மாதிரி வரும். அதை நீங்கள் இப்படி வளைச்சி வச்சு போட்டும்போது கரெக்டாக வந்துடும். இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர் திருப்புறது, மூளை திருப்புறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் கையை நெருக்கமாக வச்சு அதை அமுத்தி பிடிச்சிட்டு போட்டாக்கா வந்துடும். பொறுமையாக பார்த்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அந்த ஒயர் வந்து இந்த லைட் கலர் ஒயர் தான் நம்ம சைடில் கட் பண்ணி உள்ளே சொருவுன இடம். இப்போ க்ளோஸாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்தீங்களா கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இப்படி கொஞ்சம் மடக்கி பிடிச்சி பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பண்ணிங்கன்னா அது நெருக்கமாக வந்துடும். அது கொஞ்சம் கேப் இருந்தாலும் நீங்கள் அடுத்த லைன் போடும்போது அது அப்படியே வந்துடும். இதே மாதிரியே உங்களுக்கு ஆறு பக்கம் வரும், அந்த ஃபஸ்ட் லைனும் அந்த மாதிரி வரும். ஏங்க அங்கேயும் ஒரு ஒயர் நம்ம உள்ளே சொருவிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த நடு சென்டர்லேயும் அந்த மாதிரி வரும். ஒன்றும் இல்லை, சைடில் அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு ரெண்டு கிராஸாக வரும், அந்த ஒயரை அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். அந்த இடத்துல கொஞ்சம் கேப் வரும் அவ்வளோதான், அது கேப் வராமல் நம்ம இறுக்கி பிடிச்சி போட்டுடணும். இதே மாதிரியே சுற்றி போட்டுட்டு வாங்க. அந்த ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு எப்படி முடிக்கிறதுன்றத காட்டுறேன். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நான் போட்டுட்டு வந்துட்டேன். எல்லா மூலையும் பாருங்கள், எல்லா கார்னரும் அதே மாதிரியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். அந்த பக்கம் ஒரு கார்னர், சென்டரில் மொத்தம் ஆறு இடம் நம்ம அந்த மாதிரி மாத்திரதா இருக்கும். இப்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்றத காட்டுறேன். இப்போ இது லாஸ்ட்டு நாட்டு, அந்த ஃபஸ்ட் லைனில் லாஸ்ட்டு பூ போடுறேன் நான். லாஸ்ட்டு பூ போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்லே அந்த பூவையும் இந்த லாஸ்ட்டு போட்ட பூவையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தோம் எந்த இடத்துல முடித்தோன்னே தெரியாது, ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஏணிப்படி முடித்து போட்டு போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, ஃபஸ்ட்டு பூவும் இது லாஸ்ட்டு பூ போட்டுட்டு வந்தது. இப்போ ரன்னிங் ஒயரை இந்த பக்கம் பின்பக்கம் இப்படி இந்த மாதிரி மடித்து பின்பக்கமாக அதை வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, இந்த பூ அது ஸ்டார்ட் பண்ணது, இது தான் ஃபஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணது. மேலே போகிற ரெண்டு ஒயரில் ஒரு ஒயரை மேலேருந்து பாருங்கள் இப்படி கீழே இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. அந்த பக்கம் போகிற ஒயரையும் கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் பண்ணி விடுங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம லூஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது அந்த லூஸ் பண்ணின ஒயரை அதுக்கு நேராக மேலே தள்ளி விடுங்க, மேலே வந்துடும். அப்போ கீழே டைட் ஆகிடும், மேலே வந்துடும். பாருங்கள் இப்போ மேலே அந்த நாட்டு கீழே லூஸ் பண்ணியிருந்தோம், லூஸ் பண்ணி அதை மேலே தள்ளியாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் பாருங்கள் நமக்கு மேலே ரெண்டு ரெண்டு ஒயரும் நின்றுட்டுருக்கும், மேலே ரெண்டு ஹோல்ஸ் வந்திருக்கும். இப்போது இந்த போட்டுட்டு வந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை உள்பக்கமாக அந்த ரன்னிங் ஒயரை அடிப்பக்கமாக அப்படி வச்சு மடிச்சிக்கோங்க. அதை மடிக்கிறது முக்கியம் பாருங்கள், அந்த மாதிரி மடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஹோல்ஸ்க்குள்ளார விடுங்க, ஃபஸ்ட்டு ஹோல்ஸ்க்குள்ளார விட்டுட்டு அந்த ஓட்டைக்குள்ளார, ஃபஸ்ட்டு ஓட்டையில் விட்டுட்டு அந்த ஒயரை மேலே போகிற ஒயரை இந்த ஹோல்ஸ்க்குள்ளார இந்த முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து விட்டுருங்க, மேலே விடுங்க. மேலே விட்டுட்டு திரும்பவும் அந்த ரன்னிங் ஒயர் மடிச்சிருந்தோம் இல்லையா, அதை இன்னொரு ஹோல்ஸ்லேயும் விடுங்க. இந்த பக்கம் உள்ள அந்த ஓட்டையிலையும் விட்டுட்டு அந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு இந்த பக்கம் அந்த ஒயரையும் அந்த மேலே போகிற ஒயரையும் முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்ஸ்க்குள்ளார விடுங்க. விட்டுட்டு இப்போ எல்லா பக்கமும் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா, அப்படியே இழுத்தீங்கன்னா நாட்டு உங்களுக்கு வந்துடும். மேலே போகிற ரெண்டு ஒயரையும் இழுக்கணும், ரன்னிங் ஒயர் அடிப்பக்கமாக இருக்கும் அதையும் இழுக்கணும். இழுத்துட்டாக்கா நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பூ எது லாஸ்ட்டு பூ எதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ரன்னிங் ஒயர் இப்போ உள் பக்கமாக நமக்கு இருக்கும். இப்போது அந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ண வேண்டாம், அந்த டார்க் க்ரீன் கலர் ஒயரு கட் பண்ணாமல் அப்படியே உள்ளார இருக்கட்டும். அடுத்தது லைட் கலர் ஒயரு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஒயரோட ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த பின்பக்கமாக வச்சு அந்த ஒயரை உள்ளார ஒரு அஞ்சாறு நாட்டு பக்கத்துலேயே, அந்த ஏற்கனவே டார்க் க்ரீன் சொருவியிருந்தோம்ல அந்த லைன் பக்கத்து லைன்லேயே ஒரு அஞ்சு நாட்டு வரைக்கும் நீங்கள் சொருவிடுங்க. சொருவிட்டு உள் பக்கத்துலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி க்ராஸாக எங்கே ரெண்டு ஒயர் க்ராஸாக வருதோ அந்த கேப்பில் இந்த ஒயரை வந்து எடுத்துகிட்டு வந்து அடுத்தது ரெண்டாவது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது லைனு நம்ம லைட் கலர் போடுறோம், ஃபஸ்ட்டு லைன் வந்து டார்க் கலர் போட்டோம், அதனால் ரெண்டாவது லைனு லைட் கலர் போடுறோம். பாருங்கள் இப்போ மேலே அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது பக்கத்து லைனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இப்போது ரெண்டு ரெண்டாக பெருக்கல் குறி மாதிரி கிராஸாக வரும். அதை எல்லாத்தையும் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே போட்டுகிட்டே வாங்க. எப்பையும் போல் போட்டுகிட்டே வாங்க. அடுத்து நம்ம மூணாவது லைனும் நாலாவது லைனும் எப்படி போடுறோங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதில் தாங்க ஒரு சின்ன மாற்றம் நம்ம பண்ணால் தான் மேலே அந்த ஸ்டார் மாதிரி வரும். இப்போது ஃபஸ்ட்டு லைன் டார்க்கு க்ரீனு, ரெண்டாவது லைனு லைட் கலர் வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியே நம்ம பாருங்கள், எப்பயும் நீங்கள் போடுற மாதிரி அப்படியே ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. எல்லா பக்கமும் அதை போட்டுட்டு வந்துட்டு திரும்பவும் அதை ஏணிப்படி முடித்து போட்டு தான் நம்ம அதை அடுத்த லைன் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு வந்துட்டேன். இன்னும் ரெண்டு பூ போடணும். இன்னும் ரெண்டு நாட் போட்டுட்டாக்கா இந்த லைன் நமக்கு முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டுட்டேன். அந்த ரெண்டு நாட்டும் நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது, இது லாஸ்ட்டாக நம்ம முடித்தது. திரும்பியும் ஒரு தடவை உங்களுக்கு அந்த ஏணிப்படி முடித்து காட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மேலேருந்து கீழே தள்ளிட்டு அந்த கீழே இருக்கிறத மேலே அப்படி இழுத்தாக்கா அந்த லூப் உங்களுக்கு கிடச்சிரும், அந்த ஹோல்ஸ் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், கிடச்சிருச்சிங்களா? சைடில் சைடில் மேலே ஒரு ஒயரும் போகும். அதுக்கு மேலே அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயர் இந்த பக்கம் வந்திருக்கு இல்லையா, அதை லெஃப்ட் ஹேண்டு பக்கம் வச்சு இந்த மாதிரி மடிச்சிக்கணும். அந்த மடிச்சிட்டு ரன்னிங் ஒயர் அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விடுங்க. ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விட்டுட்டோமா, விட்டுட்டு அந்த பக்கம் ஒயரை பின்பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை இப்படி முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து கீழாவிலேருந்து மேலே விடுங்க. இப்போது விட்டுட்டு திரும்பவும் அந்த ரன்னிங் ஒயரை இன்னொரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டார்க் க்ரீன் பாருங்கள், அதுக்குள்ளாரையும் விடுங்க. அந்த ஓட்டையிலையும் விட்டுட்டு முன்பக்கம் அந்த மேலே போகிற ஒயரை இப்படி முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அடியிலேருந்து மேலே விடுங்க. மேலே விட்டுட்டு நீங்கள் அப்படியே எல்லா பக்கமும் நீங்கள் இழுக்கணும். இழுத்தாக்க நமக்கு அதே ஆம்லா நாட்டு அப்படியே ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். நமக்கு எந்த பூ ஃபஸ்ட்டு பூ, எது ரெண்டாவது பூன்னு தெரியாது. முடிக்கிற இடம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரே வரிசையாக நமக்கு இருக்கும். பாருங்கள், இப்படி உள்ளார அந்த ஒயர் இப்படி உள்ளார வந்துடும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டப்போ அந்த டார்க் க்ரீன் ஒயரும் உள்ளாரையே இருக்கு இல்லையா, அந்த ஒயரை ரெண்டு ஒயர் பெருக்கல் குறி மாதிரி எங்கே வருதோ அந்த பக்கமாக வச்சு நீங்கள் மேலே சைடில் கொண்டு வந்து அடுத்த லைனு போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். மூணாவது லைனு நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். மூணாவது லைனு டார்க்கு க்ரீனு. இப்போ அந்த லைட் கலர் போட்டுட்டு வந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கட் பண்ணவே வேண்டாம். கட் பண்ணாமல் அடுத்தது அப்படியே உள்ளார இருக்கட்டும். நம்ம அடுத்து தேவைப்படுறப்ப அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மூணாவது லைனு டார்க்கு க்ரீன் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இதுவும் அதே மாதிரி சுற்றி போட்டுகிட்டே வாங்க. அந்த உள்ளார அந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சுன்னா அந்த மாதிரி வளைஞ்சி உள்ளார அந்த ஒயர் சைடில் வரும். நீங்கள் இந்த மூணாவது லைனும் நாலாவது லைனும் மட்டும் ஒரு மாற்றம் பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த நடுப்புறை வந்து அந்த கூடையில் உங்களுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி லைட் கலர் பூ வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி வரும். ஒன்று ரெண்டு, இப்போ மூணாவது லைனாக தான் காமிச்சிட்ருக்கேன். இந்த டார்க்கு பூவில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மூணாவது லைனும் அதே எப்பையும் போடுறது போலவே சுற்றி போட்டுட்டு வரலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு ரெண்டு ஒயரு கிராஸாக வரும். ரெண்டு நாட்டுக்கும் ரெண்டு பூவுக்கும் கேப்பில் ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும். அந்த ரெண்டு கிராஸ் ஆகிற ஒயரையும் ரன்னிங் ஒயரையும் வச்சு போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இப்போ அதே மாதிரி போட்டுகிட்டே வந்துட்டேன். இது மூணாவது லைன் இப்போ போட்டு முடித்தாச்சு. திரும்பவும் ஏணிப்படி முடித்து போடலாம். நான் இத்தனை தடவை நான் நிமிஷம் அதிகமானாலும் இத்தனை தடவை காட்டும்போது உங்களுக்கு புரியுங்கிறதுனால தான் நான் திரும்ப திரும்ப காமிக்கிறேன். ஏன்னா ஏணிப்படி முடித்து போடுறது கஷ்டம்னு நினைப்பீங்க. நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி திரும்ப திரும்ப காட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை நல்லா புரியலனாலும் இன்னொரு டைம் உங்களுக்கு புரியுங்கிறதுனால தான் நான் திரும்ப திரும்ப காமிச்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே நம்ம அப்புறம் மேலே போடுறத தான் நான் காமிக்க போகிறேன். அதனால் நீங்கள் வந்து நல்லா அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தாங்க நாங்கள் இவ்வளோ மெதுவாக நான் காட்டுறேன். வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இது போட கற்றுக்கிட்டாக்க புரியணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ எல்லா பக்கமும் பாருங்கள், அந்த மாதிரி இழுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்.
இப்போது அடுத்த லைனு பொதுவாக நம்ம ஒரு லைனு லைட் கலரு ஒன்று டார்க்கு கலர்னு தானே நம்ம வைப்போம். ஆனால் இந்த மூணாவது லைனும் நாலாவது லைனும் மட்டும் அப்படியே டார்க்கு கலரே வைக்க போகிறோம். மூணாவது லைனு நம்ம டார்க்கு க்ரீன் தானே போட்டோம், அதே மாதிரி நாலாவது லைனும் டார்க்கு க்ரீனே நம்ம போட போகிறோம். இப்போது போட்டு முடித்தாச்சு, நாலு லைனும் போட்டுட்டேன். நாலாவது லைனும் இப்போ போட்டுட்டு அடுத்ததும் ஏணிப்படி முடித்து போட்டு அதையும் ஜாயின் பண்ணிட்டேன். மூணாவது லைனும் நாலாவது லைனும் டார்க்கு க்ரீனே போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது அஞ்சாவது லைன் மட்டும் அடுத்தது எப்பயும் போல் அடுத்த ஒரு லைட் கலரு ஒரு டார்க் கலர்னு போட்டிருக்கோங்க. இப்போது உள்ளார அந்த லைட் கலர் ஒயர் வருது இல்லையா, அந்த மஞ்சள் மாதிரி அந்த லைட் கலர் ஒயர் வருது இல்லையா, அந்த ஒயரை அடுத்த லைன் போடுங்க. மூணாவது லைனும் நாலாவது லைனும் மட்டும் ரெண்டும் ஒரே கலரே போட்டுட்டேன், அதை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம்லாம் ஒரு லைட் கலரு ஒரு டார்க் கலர்னு போட்டுக்கிட்டே வாங்க. அந்த ஒயர் ரன்னிங் ஒயர் கட் பண்ணாமல் உள் பக்கமே இருக்கட்டும். இப்போது இது அஞ்சாவது லைன் நான் போடுறேன். அஞ்சாவது லைனு இந்த லைட் கலர் ஒயரை போடுங்க. அடுத்தது அடுத்த லைன் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு இதை முடிச்சுட்டு அடுத்த லைனு டார்க்கு கலர் போடுங்க. ஒரு டார்க்கு கலர் லைனு ஒரு லைட் கலர் லைன் வரணும், ஒரு சுற்று ரெண்டு மாற்றி மாற்றி வரணும். இனிமே மேலே வர லைன் பூரா அது மாதிரியே போட்டுட்டு வாங்க. மூணாவது லைனும் நாலாவது லைனும் டார்க்கு க்ரீனே வர மாதிரி வந்துச்சு, அவ்வளோதான். அந்த ரெண்டு லைன் மட்டும் அது மாதிரி வரும். அதுக்கப்புறம் மேலே வர்றது பூரா ஒரு லைன் லைட் கலர்னா ஒரு லைன் டார்க் கலர். உங்களுக்கு மேலே எந்த ஒயர் சின்னதாக சொருகிற அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மேலே வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க அது மாதிரியே. இது கிளாஸ் ஒயராக இருந்தாக்க உங்களுக்கு ரெண்டு கட்டு ஃபுல்லாக சரியாக இருக்குது, கைப்பிடியும் போடுற அளவுக்கு சரியாக இருக்கும். ஒரு சில ஒயருங்க மொத்தமாக இருக்கும், அப்போ வெயிட்டு தான் அவங்களுக்கு கணக்கு. நமக்கு ஒயர் கட்டு வரும்போது அந்த ஒயர் கட்டில் அந்த ஒயர் வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஒயர் கொஞ்சம் சேர்த்தி வரும், அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இதுக்கு ரெண்டு கட்டு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அடி, இதே மாதிரியே ஒரு லைன் லைட் கலர் ஒரு லைன் டார்க் கலர்னு போட்டுகிட்டே வாங்க. இப்போ நான் பாருங்கள் மேலே வரைக்கும் போட்டுட்டேன், உங்களுக்கு அந்த ஸ்டார் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அதுக்காக தான் அந்த மூணாவது லைனும் நாலாவது லைனும் மட்டும் நான் டார்க்கு க்ரீன் போட்டேன், மற்றது எல்லாமே ஒரு லைட்டு ஒரு டார்க்குன்னு போட்டுட்டு வந்தேன். அப்படி போட்டுட்டு வரும்போது தான் உங்களுக்கு இந்த டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தம் 17 லைன் எனக்கு வந்துச்சு. நான் இதோடு அப்படியே விட போகிறது இல்லைங்க. மேலே வந்து அந்த கிராஸ் கிராஸாக பெருக்கல் மாதிரி வந்துட்டே வந்துச்சு இல்லையா, அதை வந்து ஏணிப்படி முடித்து போட்டு பாருங்கள். இது உள்ளார முடிச்சிட்டோம். இப்போ அந்த ரன்னிங் ஒயருங்களை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இந்த ஒயர் எனக்கு அந்த லைட் கலர் ஒயர் பாருங்கள் தீந்துருச்சு. நம்ம அது கொஞ்சம் சேர்த்து வெட்டியிருந்தோம்ல, அதனால் அது கொஞ்சம் தீந்துருச்சு. அதை கட் பண்ணிடுங்க, சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ டார்க்கு க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த டார்க்கு க்ரீனும் உள்ளாரையே தானே ரன்னிங் ஒயர் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணிடுங்க. அதையும் கட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு ரன்னிங் ஒயரும் உள்பக்கமாக கட் பண்ணியிருந்தோம். அந்த ஒயரை உள்ளார உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ சொருகிடுங்க. மேக்ஸிமம் ஒரு 5 நாட்டாவது சொருவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த உள்ளார ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். அந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ண ஒயரை தான் நான் இப்போ சொருகிட்டிருக்கேன். அதை கட் பண்ண ரன்னிங் ஒயரை அப்படியே உள்ளார சொருகி விட்டுருங்க, அவ்வளோதான். ரெண்டு ஒயரும் அந்த லைட் கலரு ஒரு டார்க் கலரு அதை அப்படியே சொருகிடுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வேணால் கட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம மேலே இன்னும் முடிக்கல, அது ஏணிப்படி முடித்து போட்டு நம்ம அந்த நாட்டு ஆம்லா நாட்டு எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது நான் சாதா பூவும் அந்த ரெண்டு பெருக்கல் குறியாக வந்துச்சு இல்லை, அதெல்லாம் நான் சாதா பூ போட்டுட்டேன். சாதா நாட்டு போட்டுட்டு ஒரு லைன் அந்த சாதா நாட்டு போட்டிருக்கேன், கிராஸ் கிராஸாக வரதை நம்ம பேசிக் நார்மல் நாட்டு போட்டுட்டேன். போட்டுட்டு இது சொருவுங்க. இப்போது எப்படி சொருவுறதுன்னு காட்டுறேன். 1, 2, 3 மூணாவது லைனில் சொருவுங்க. ரெண்டு ஒயர் வரும், ஒரு பூவிலையே ரெண்டு ஒயர் வரும். அது சைடுலேயே இன்னொரு நாட்டில் சொருவிடுங்க. மூணாவது லைனில் சொருவுங்க. 1, 2, 3 அந்த நம்ம பேசிக் நாட்டு மேலே போட்டிருக்கேன். நீங்கள் அந்த ஆம்லா நாட்டிலேயே முடிக்கிறதுனால முட்டிக்கலாம். நான் மேலே வரும்போது ஒரு சாதா முடித்து ஒரு லைன் போட்டுட்டேன், அந்த லைன் உள்ளார நமக்கு மடங்கிடும். இப்போ மூணாவது நாட்டில் மூணாவது லைனில் சொருவுங்க.
கிராஸாக ரெண்டு பக்கமும் சொருகிட்டு அது எவ்வளோ தூரம் போகுதோ அந்த நீட்டத்துக்கு அப்படியே சொருகுங்க. நீங்கள் கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் நான் எப்படி சொருகிறேன்னு. ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது லைன்லேருந்து அந்த நீட்டத்துக்கு அப்படி கிராஸாக சொருகிட்டே போயிடுங்க. இதே மாதிரியே எல்லா பக்கமும் சொருகணும். நான் அந்த பக்கம் சொருவிட்டேன், இந்த பக்கம் உங்களுக்கு சொருகி காமிச்சிட்ருக்கேன். ஒரு மூணு நாட்டு மட்டும் உங்களுக்கு சொருகிறதுக்காக விட்டு வச்சுருந்தேன். மேலே லைன் வந்து அந்த நெல்லிக்காய் முடிச்சோட நான் முடிக்கலை, மேலே ஒரு லைன் மட்டும் ஒரு சாதா முடிச்சு போட்டு முடிச்சிருக்கேன், சாதா நாட்டு போட்டு முடிச்சிருக்கேன். அது வந்து உள்ளார நமக்கு சொருகிறப்போ உள்ளார போயிடும். நீங்கள் அந்த ஆம்லா நாட்டோடைய ஒயர் பத்தலைனா முடிச்சிக்கலாம். இதையும் அதே மாதிரியே சொருகி விட்டுருங்க. அங்கே பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது நாட்டு அதுக்கு நேராக இருக்கிற மூணாவது நாட்டில் சொருங்க. மூணாவது லைனில் சொருவிட்டு சைடில் அதே மாதிரி சொருவுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் சொருவிட்டேன். எக்ஸ்ட்ரா உள்ள ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், உள்ளார நம்ம ஏற்கனவே போட்ட கூடையே கட் பண்ணிடாதீங்க, எல்லாம் பிரிஞ்சிட்டு வந்துடும். பார்த்து கட் பண்ணுங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை. ஒரு அஞ்சு ஆறு பூவில் சொருவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் கூடை எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நெல்லிக்காய் முடிச்சு கூட பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் கலரும் அந்த லைட் கலராக இருக்கும்ல நெல்லிக்காய், அதனால தான் இந்த கலர் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஸ்டார் மாதிரி வருது பாருங்கள். மேலே கைப்பிடியும் போட்டுட்டேன். ஏற்கனவே நம்ம சேனலில் கைப்பிடி எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த கைப்பிடி தான் நான் போட்டிருக்கேன், ரொம்ப ஈஸியாக கைப்பிடி எப்படி போடுறதுன்னு. இது அடியில் தேஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். பின்னும் வச்சிட்டிங்கன்னா அந்த பின் அடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வருது இல்லையா, நட்சத்திரம் மாதிரி நல்லாயிருக்கும். அந்த ஒரு பக்கம் வர்றது அது ஒரு டிசைனாக தெரியும். ஒயர் வந்து ரொம்ப வெயிட்டாக மொத்தமாக இருந்துச்சுன்னா ஒயர் ரெண்டு ரோலுக்கும் கொஞ்சம் அதிகமாக ஆகும். இது வந்து ரெண்டு ரோல் எனக்கு சரியாக இருந்துச்சு. அந்த லைட் கலர் தீந்துருச்சு, டார்க்கு கலர் இருந்துச்சு, அதில் நான் கைப்பிடி போட்டுட்டேன். ஒயரோட மொத்தத்தை பொறுத்து இருக்குது, கிளாஸ் ஒயராக இருந்தால் உங்களுக்கு சரியாகவே இருக்குது ரெண்டு கட்டு. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கூடைகள் போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்குறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்